எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ லான்ச், ரியா படத்தின் ஆடியோ லான்ச் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துக்கு செந்தில் அவர்கள், அண்ணன் செந்தில் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. நடிச்சிருக்காங்க, எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதே போல் பன்னீர்செல்வம் அவர்களின் தயாரிப்பில், கார்த்திக் அவர்கள் இயக்கத்தில், சபேஷ் சாலமன் அவர்கள் இசையில் வந்து இந்த படம் ரியா, ஒரு ஹாரர் மூவின்னு கேள்விப்பட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சென்சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரீரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நடிகர் சங்க தலைவர் இவர் நம்ம சிவா வந்திருக்காங்க, சின்னத்திரை நடிகர் தலைவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும், இளையதளம் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த இசையை வெளியீடு விழாவில் தேவா அவர்கள் இதை தொடங்கி வைத்திருக்கார். நடிகர் பாண்டியராஜன் நடித்திருக்கிறார். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப புதுமையாக தம்பி டைரக்டர் புதுமையாக இருந்தால் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் புகழ் வாங்க இது பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சின்னத்திரை அவர் சீனிவாசனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். எந்த செய்தி சொன்னாலும் ஒரு பரபரப்பாக இருக்கணும்னு நீங்களாம் எதிர்பார்ப்பீங்க. அது மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி இந்த மைக்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு மைக்கை பிடிச்சி பேசுகிற நிகழ்ச்சி இதுதான். ஆடியோ ரிலீஸு இதில் நான் நடிச்சிருக்கேன். இதை விட ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது நண்பர் பன்னீர், ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஆரம்பித்து அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் அதை எப்படி முதுகில் சுமக்கணுன்றதுக்கு பெரிய உதாரணமே பன்னீர் சார் தான். அது ஏனோ தானோ எடுத்தேன் போனெல்லாம் கிடையாது. 24 hours அதே சிந்தனை. அதை டேரக்டர் என்ன பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அதை கண்ணில் அவர் ஒத்து கவனிச்சுட்டே இருக்கார். ஒரு வெற்றி தயாரிப்பாளருக்கான அறிவுறுத்தது. நாங்கள்லாம் ஒரு சின்ன படம் சொல்லுவாங்க, இல்லை எல்லாருக்கும் பெரிய மனசு. இது தேவா சார் வந்து இடத்த கொடுத்து மைக்கை பிடிச்சி வாழ்த்து பேசுறாருன்னா அதை விட எங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஒரு பெரிய ஆத்மா, செந்தில மாதிரி ஒரு மனசில் பெரிய மனசு சொல்லவே முடியாது. எனக்கு நிரந்தர ஒரு நகைச்சுவை நடிகர்னால் அவர் தான். என் வீட்டு பசங்களுடைய ட்ரெஸ் அளவுலாம் எனக்கு தெரியாது, செந்தில் தான் தெரியும். அந்தளவுக்கு நண்பர்கள், நல்ல ஆத்மாத்மான நண்பர்கள்லாம் வந்திருக்கோம். நிறையா வெற்றி அடைய